தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வருகிறது அரசு உதவி பெறும் நாடார் மேல்நிலைப்பள்ளி. இங்கு தலைமை ஆசிரியராக ஜான் கணேஷ் என்பவரும் 30 மேற்பட்ட ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் வருமான வரியை செலுத்துவதை தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தலின்படி பள்ளியின் இளநிலை உதவியாளர் தங்க மாரியப்பன் செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் கடன் வாங்குவதற்காக வங்கிக்கு சென்ற நிலையில் அப்போது அவர் கொடுத்த வருமான வரித்துறை ரசீது போலி என அங்கிருந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர் மற்ற சக ஆசிரியர்களிடம் இதனை கூறவே உடனடியாக தலைமை ஆசிரியரிடம் சென்று முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அதிகாரி ஜெயபிரகாஷ் ராஜனை நேரில் சந்தித்து பேசிய ஆசிரியர்கள் பின்னர் வங்கிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய போது பணத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு வருமான வரி கட்டாமல் போலியான ரசீதை மட்டும் கொடுத்திருப்பது தெரிய வந்தது. சில ஆசிரியர்களுக்கு கடந்த 3 வருமான வரி செலுத்தாமல் இருந்து வந்ததும் தற்போது அம்பலமாக இருக்கிறது. மேலும் இதன் மூலம் சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்கம் டாக்ஸ் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தது ஃபேக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கிட்ட வந்து பான் கார்டை வச்சு நாங்கள் செக் பண்ணும் போது எல்லாத்துக்கும் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படின்னு சொல்லி கட்டாமலே இருந்தது. உடனே எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இதனையடுத்து ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் கணேஷ் மீது புகார் அளித்துள்ளனர். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் பணத்தை செலுத்தியதால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து 29 டீச்சர்ஸ் இருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இன்கம் டாக்ஸே வராது. ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட 17 டீச்சர்ஸ் வந்து புகார் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கட்டப்பட்ட அந்த ஐடி கிட்ட நாங்க கட்டின பணத்தை மீட்டு கரெக்டா இன்கம் டாக்ஸ் இதுல வர வச்சு எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்க வந்திருக்கோம். 1.5 கோடி. இதற்கிடையே இந்த மோசடி சம்பவத்திற்கு காரணமாக கூறப்படும் பள்ளி இளநிலை உதவியாளர் தங்கமாரியப்பன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். இதனால் போலீசார் விசாரணையை தாமதப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் கணேசிடம் விளக்கம் கேட்டபோது இந்த பிரச்சனையில் தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறினார். போலியா ஃபேக்கா வந்து அவர் அந்த கிளர்க்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். அதனால எல்லாரும் கெட்டியாச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்கள் இருந்துட்டோம். இதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எனக்குமே ஒரு 3 அந்த பணம் வந்து கட்டப்படவில்லை. இளநிலை உதவியாளர் திரு தங்கமாரியப்பன் தான் இதுக்கு பொறுப்பு. மேலும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் கேட்டபோது இந்த வருமான வரி மோசடிக்கும் பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் பள்ளி இளநிலை உதவியாளர் தங்கமாரியப்பன் தான் போலி ஆவணங்களை உருவாக்கி மோசடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கம் கேட்க தங்கமாரியப்பனை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.